வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் மருத நிலத்துடைய கருப்பொருள் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்காக குறுக்கெழுத்து புதிர் விளையாட்டும் காத்திருக்கிறது. அதற்கு முன்பே நம்மளுடைய டிவி ப்ரோக்ராமில் வர இந்த விவசாயியோட பேட்டியை நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் தான் மருத நிலத்துடைய உழவன் பேசுகிறேன். எங்களுடைய ஊர் மூதூர். எங்கள் ஊரில் காஞ்சி மரமும் மருத மரமும் நிறைய இருக்கும். எனக்குன்னு நான் சொந்தமாக ஒரு நிலம் வைத்திருக்கேன். அங்கே சென்னல் விவசாயம் செய்கிறேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்ற காரணத்தினால எங்கள் வயலில் நெல் அறிதலுக்கும் களை பறித்தலுக்கும் இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி ஆட்கள் வைத்திருக்கிறோம். எங்கள் வயலுக்கு தேவையான தண்ணீர் பக்கத்தில் இருக்க பொய்கை ஆற்றிலிருந்து நாங்கள் எடுத்துப்போம். அவசர தேவைக்கு என்னுடைய நிலத்து பக்கத்தில் இருக்க மணிக்கிணறுலேருந்து தண்ணீர் எடுத்துப்போம். பொய்கை ஆறு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே செங்கழு நீரும் தாமரையும் பூத்து குலுங்கும். எங்கள் நிலம் பக்கத்தில் தான் ஆறு இருக்கிறதுனால அங்கே வர பறவைகள் நாரை நீர்க்கோழி அன்னம் எல்லாமே எங்களுடைய நிலம் பக்கமும் வந்துட்டு போகும். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பேரூரில் தான் என்னுடைய மனைவியை நான் சந்தித்தேன். எங்களுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. மருத பணி சேர்க்க, மருத யாழ் வாசிக்க, மணமுழா நெல்லரிக்கிணை பறையெல்லாம் வாசிக்க மிகவும் கோலாகலமாக இந்திரன் தெய்வத்தின் முன்னே எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. திருமண பரிசாக எங்களுக்கு எருமைகளும் நீர்நாயும் தந்தாங்க. இப்பொழுது என்னுடைய நிலத்தில் என்னுடைய மனைவியும் உழத்தியராக வேலை செய்கிறாங்க. இந்த வாழ்க்கை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நன்றி. இப்போ மருத நிலத்துடைய கருப்பொருளுக்கான குறுக்கெழுத்து புதிர் விளையாட்டு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டம். உங்களுக்கு நான்கு வகையாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு மேலிருந்து கீழில் கீழில் முதல் கேள்வி, ஜலம் என்பதன் வேறு சொல். இதனுடன் சேவலின் பெண் பார்ப்பெயரை சேர்த்து எழுதுக. இது மருத நில பறவை. நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? மேலிருந்து கீழ் ஒன்றாவது. இதற்கான விடை நீர்க்கோழி. அதாவது மருத நிலத்துடைய பறவை என்னன்னா நீர்க்கோழி. அடுத்தது ஐந்தாவது, வயலும் வயல் சார்ந்த இடம். அதனுடன் பண் என்ற சொல்லை சேர்த்தெழுதுக. ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. மேலிருந்து கீழ் ஐந்தாவது என்னன்னு பார்ப்போமா? மருத நிலத்துடைய பண். இதற்கான விடை மருதப்பண். இப்போ மருத நிலத்துடைய பண் என்ன? மருதப்பண். அடுத்தது ஆறாவது, வயலில் இருந்து வேண்டாத செடியை அகற்றுவது டேஷ் எனப்படும். இது மருத நில தொழில். ஏழு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. மருத நில தொழில் என்னன்னு பார்ப்போமா? மேலிருந்து கீழ் ஆறாவது. இதற்கான விடை களை பறித்தல். மருத நிலத்துடைய தொழில் களை பறித்தல். அடுத்தது பத்தாவது, ஆறு ஏரி கடல் முதலியவற்றின் கரைகளிலும் வயல்களிலும் நிற்கும். கொக்கு இனத்தை சார்ந்தது. இரண்டு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதுவும் மருத நிலத்துடைய பறவைதான். மேலிருந்து கீழ் பத்தாவது, இதற்கான விடை நாரை. மருத நிலத்துடைய இன்னொரு பறவை என்ன? நாரை. அடுத்தது இயற்கையாக உருவாகும் நீர்நிலை. இதற்கான குறிப்பு உண்மையின் எதிர்ச்சொல்லுடன் கரத்தின் வேறு சொல்லை சேர்த்தெழுதுக. மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. மேலிருந்து கீழ் பதினான்கு, இதற்கான விடை பார்ப்போமா? பொய்கை. இயற்கையாக உருவாகும் நீர்நிலை பொய்கை. அடுத்தது யமனின் வாகனம். எளிமையான கேள்வி. மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. கலைந்துள்ளது எருமை. அந்த பாருங்க, எழுத்துக்கள் கலைந்துள்ளது. அடுத்தது மருதம் டேஷ் நில வகையை சார்ந்தது. இதுவும் எளிமையான கேள்வி. மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதற்கான விடை பத்தொன்பது, மேலிருந்து கீழ் வயல். மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாகும். அதனால் வயல் நில வகையை சார்ந்தது. இப்போ மேலிருந்து கீழ் எல்லா விடையையும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். நீர்க்கோழியும் நாரையும் மருத நிலத்துடைய பறவைகள். அடுத்தது களை பறித்தல். களை பறித்தல் என்னது? மருத நிலத்துடைய தொழில். அடுத்தது மருத நிலத்துடைய பண், மருதப்பண். அடுத்தது மருத நிலத்துடைய விலங்கு எருமை. அடுத்து மருத நிலம் வயல் சார்ந்த இடம், நீர்நிலை பொய்கை. அடுத்தது இப்போ இடமிருந்து வளம் பார்ப்போம். வயலில் உழும் ஆண்மகன் டேஷ் நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இருபது இடமிருந்து வளம், வளம் உழவன். வயலில் உழும் ஆண்மகன் யார்? உழவன். மக்கள், மருத நிலத்துடைய மக்கள். அடுத்தது மெலிந்த நீண்ட உடல்வாகினை பெற்றுள்ள பாலூட்டி விலங்கு. குறிப்பு நன்றியுள்ள விலங்கு. அச்சொல்லுக்கு முன் நீர் என்ற சொல்லை சேர்த்தெழுதுக. நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. ஒன்று இடமிருந்து வளம். அதோடைய விடை பார்ப்போமா?
அங்கே என்ன கொடுத்துருக்கு? நீர் நாய். ஏற்கனவே நீயும் நாவும் அதில் இடம் பெற்றிருக்குது. அடுத்தது, நான்கு, அறுவடையின் போது இசைக்கப்படும் ஒரு கருவி. குறிப்பு, அரிசிக்கு முன் டேஷ் என்னுடைய முதல் பாதி, அம்மா காய்கறியை டேஷ் இருந்தால் என்னுடைய இரண்டாம் பாதி. இவற்றுடன் கிணை என்ற சொல்லை சேர்த்து எழுதுக. பொறுமையாக யோசித்து விடையளிக்கணும். ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இடமிருந்து வளம் நான்கு, நெல்லரி கிணை. இதற்கான விடை நெல்லரி கிணை. இது ஒரு இசைக்கருவி. அடுத்தது, நரம்புகளால் யாக்கப்பட்டது, தமிழர்கள் வாசித்த முதல் பழங்கால இசைக்கருவி. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இக்கருவிக்கு முன் மருதை என்ற சொல் வரும். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. ஐந்தாவது, இதற்கான விடை பார்ப்போம். இடமிருந்து வளம் மருத யாழ். இதுதான் பழங்காலத்தில் தமிழர்கள் இசைத்த முதல் கருவி. இது மருத நிலத்துடைய கருவி. யாழ் வந்து மருத யாழ். அடுத்தது, தேவலோகத்தின் அரசன் தேவர்களின் அதிபதி. இதுவும் எளிமையான கேள்வி. ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. பதினைந்து, இடமிருந்து வளம். இதற்கான விடை பார்ப்போம். தேவலோகத்தின் அரசன் யார்? இந்திரன். இவர் தான் நம்ம மருத நிலத்துடைய கடவுள் தெய்வம் இந்திரன். அடுத்த விடை பார்ப்போமா? அடுத்தது, வளம் இருந்து இடம். கதிர் அறுத்தல் வேறு சொல். அரிசிக்கு முன் டேஷ் என்னுடைய முதல் பாதி, அம்மா காய்கறியை டேஷ் என்னுடைய இரண்டாம் பாதி. இதனுடன் தல் என்ற விகுதியை சேர்த்து எழுதுக. இது போல் இன்னொரு கேள்வி நம்ம பார்த்துருக்கோம், நெல்லரி கிணை. இதே மாதிரி தான் இப்போ வளமிருந்த இடத்துலையும் வரும். ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. வளமிருந்த இடம், இதற்கான விடை என்னென்னா நெல் அறிதல். நெல்லறிதல். இதுவும் மருத நிலத்துடைய தொழில், களைப்பறித்தல். இன்னொன்று நெல்லறிதல். அடுத்தது, வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் எவ்வாறு வழங்குவர்? இது ஒரு மரமும் கூட. ரொம்ப எளிமையான கேள்வி. நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. நம்மளுடைய கருப்பொருள் இப்போ எதை பார்க்குறோம்? மருதம். அதுதான் இதோடைய விடை. இதற்கான விடை மருதம். அடுத்தது, இது வயலும் வயல் சார்ந்த இடத்தை எப்படி சொல்லுவாங்க? மருதம். அப்போ மருத நிலத்துடைய மரம் எனது மருத மரம். அவ்வளோதான். பன்னிரெண்டு, அடுத்தது, பெருமை கூட்டல் ஊர். இதை சேர்த்து எழுதுக. மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. பன்னிரெண்டு, வளமிருந்த இடம். இதற்கான விடை பேரூர். அதாவது மருத நிலத்துடைய ஊர் என்னன்னா பேரூர். அடுத்தது, கீழிருந்து மேல் பார்ப்போம். இரண்டாவது, பொய்கை நீர்நிலையில் பூக்கும் சிவப்பு பூ, மருத நிலத்துடைய பூ. இயற்கை பொய்கை பார்த்தோம், அதில் பூக்கிற பூ. ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதற்கான விடை கீழிருந்து மேல் இரண்டு, செங்கழுநீர். இது வந்து மருத நிலத்துடைய பூ, செங்கழுநீர். அடுத்தது, வாசனை என்ற சொல்லின் வேறு பெயர், முழா என்பதை சேர்த்து கொள்க. அந்த வாசனை என்ற சொல்லுடைய முழா என்பதை சேர்த்துக்கொள்ளணும். நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதற்கான விடை கீழிருந்து மேல் ஐந்து, மனமுழா. வாசனை என்பதோட வேறு பொருள் வந்து மன, முழா அப்படின்றத சேர்த்துக்கொள்ளணும், மனமுழா. அடுத்தது, ஏழாவது, செம்மை கூட்டல் நெல். இதை சேர்த்து எழுதுனா நான்கு எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை. இது வந்து மருத நில மக்களுடைய உணவு. இதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? ஏழாவது, கீழிருந்து மேல், செந்நெல். மருத நில மக்களுடைய உணவு செந்நெல், செம்மை கூட்டல் நெல். சேர்த்து எழுதுனா கிடைக்கும். அடுத்தது, சாதம் சோறு. இதோடைய வேறு பெயர். இது ஒரு பறவையும் கூட. நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை, மருத நில பறவை. ஒன்பது, கீழிருந்து மேல். இதற்கான விடை அன்னம். அதாவது மருத நிலத்துடைய பறவை அன்னம். இதற்கு சாதம் சோறுன்னு வேறு பெயர் கூட இருக்குது. அடுத்தது, தேசிய பூ. ரொம்ப எளிமையான கேள்வி. மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. பதினொன்று, கீழிருந்து மேல், தாமரை. இதற்கான விடை தாமரை. மருத நிலத்துடைய பூ தாமரை. இன்னொன்று செங்கழுநீர் பார்த்தோம், இது தாமரை. அடுத்தது, முதுமை கூட்டல் ஊர். இதை சேர்த்து எழுதினால் மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. பெருமை கூட்டல் ஊர் பேரூர் பார்த்தோம். அதே மாதிரி முதுமை கூட்டல் ஊர், இதுவும் மருத நிலத்துடைய ஊர் தான். பதிமூணு, கீழிருந்து மேல், விடை மூதூர். மருத நிலத்துடைய ஊர் மூதூர். அடுத்தது, ஊர்கூட்டல் அண். இதை சேர்த்து எழுதுனா மருத நில மக்கள் வருவாங்க, மக்களுடைய பெயர். மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. பதினேழு, கீழிருந்து மேல். இதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? ஊரன். மருத நில மக்களை ஊரன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இன்னொன்று உழவன் பார்த்தோம், ஊரன். அடுத்தது, வயலை உழும் பெண்களை இவ்வாறு அழைப்பர். ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. இதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? இருபது, இருபது கீழிருந்து மேல்,
உழத்தியர், மருதநில மக்களை உழத்தியர், உழவன், உழத்தியர், ஊரன், இப்படி மூன்று வகையாக சொல்லலாம் மருதநில மக்கள். இப்போ உங்களுக்கு மருதநிலத்துடைய கருப்பொருள் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.